எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிட்காயின் வித்ட்ரால். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிட்காயின் வித்ட்ரா பண்ணியிருக்கோம் சார், நிறைய பேருக்கு டினைஸ் ஆகிருக்கு. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வாலட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் டினைஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேம் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு வாலெட் அட்ரஸ்லையும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு க்ரௌடன் ஐடிக்கு ஒரு வாலெட் அட்ரஸ் தான் யூஸ் பண்ணணும். அந்த வாலெட் அட்ரஸ் வேறு எந்த ஒரு க்ரௌடன் ஐடிக்கு போகிற மாதிரியும் இந்த மாதிரி டினைஸ்ட்னு வந்துடும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய வாலெட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஒரு அட்ரஸ்க்கு மட்டும், உங்கள் ஒரு அக்கௌண்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு, தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டுங்க அந்த மாதிரி, உங்கள் டவுன்லைன் அக்கௌண்ட்டுக்கு யார் அக்கௌண்ட்டுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். நீங்கள் வந்து பாருங்கள், இதில் பாருங்கள் நான் மூணு வந்து டினைஸ் ஆகிருக்கு. ஒன்று ஏன்னா அது ஒன்று வந்து வேறு ஒரு டிஃப்ரெண்ட் அட்ரஸ் வாலெட் அட்ரஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வாலெட் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உடனே கிரெடிட் ஆகும். சேம் வாலெட் அட்ரஸ் ஒன் ஆர் டூ, அதாவது ஒரு அக்கௌண்ட்டுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரௌட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிவிட்ருவான், டிலீட் பண்ணி விட்டுருவான். திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் நீங்கள் புதுசாக தான் அங்கே பாருங்கள் இருக்கு வாலெட்டில் வந்து ஹீரோ வச்சுருக்காங்க. திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க புதுசாக தான் திரும்பவும் ஒரு வாலெட் அட்ரஸ் க்ரியேட் பண்ணி அப்ரூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு அட்ரஸை ஒரு அக்கௌண்ட்டுக்கு தான் கொடுக்கணும். ஒரு அட்ரஸை ஒரு அக்கௌண்ட்டுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.